நம்முடைய பொதுச் செயலாளர் அருமையண்ணன் துரை முருகன் அவர்களோட சொந்த மாவட்டம் இந்த வேலூர். காந்தி இருக்கிறாரு, ஜெகத்ரட்சகன் இருக்காரு, அவங்களுக்கு அந்த உரிமை உண்டு. அதே போல பல முன்னோடிகளிடமும் உரிமையை கொண்டாட முடியும். ஆனால் அதற்கெல்லாம் முத்தாய் போய்த்தது போல நான் துரை முருகன் அவர்கள் இந்த மாவட்டத்தோடு எப்படி ஒன்றி பிணைந்து இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை எல்லோரும் அறிவார்கள். அவரே மேடைகளில் சொல்வார், என்ன கால் சட்ட பையனா பார்த்து வருவார், இன்று தலைவரா பார்க்கிறேன்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட நான் கழக தலைவராகவும் அவர் கழகத்தினுடைய பொதுச் செயலராகவும் இருப்பது பெருமைக்குரிய ஒன்று. இருவருமே தலைவர் கலைஞர் அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள், வார்ப்பிக்கப்பட்டவர்கள் என்பதுதான் எங்களுக்கு கிடைச்ச பெருமை. தலைவர் கலைஞர் அவர்களும் இனமான பேராசிரியர்கள் அடுத்தடுத்து நம்மை விட்டு பிரிஞ்ச நேரத்தில் இருவருமாக இருந்து எனக்கு அறிவு துணையாகவும் அருமை துணையாகவும் ஆலோசனைகளை வழங்கி வரக்கூடியவர் தான் என்னுடைய அருமை அண்ணன் துரைமுருகன் அவர்கள். அனுபவத்தை விட சிறந்த பாட புத்தகம் வேற எதுவும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அனுபவ பாடத்தை எனக்கு தொடர்ந்து அவர் வழங்கிட்டு வர்றார். மிக முக்கியமான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பழைய செய்தி அல்லது பழைய நிகழ்ச்சியை நினைவூட்டி அவர் வழி நடத்துவார். அப்படிப்பட்ட கழக பொதுச் செயலாளரோட மாவட்டத்தில் இந்த ஆண்டுக்கான முப்பரு விழா மாநாடு போல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் பிரம்மாண்டமாகவும் ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய வேறொருவர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் நம்முடைய அருமை நண்பர் நந்தகுமார் அவர்களையும் அவருக்கு துணை நின்றிருக்கக்கூடிய மாவட்ட கழக நிர்வாகிகளையும் நான் மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். நந்தகுமார் சுறுசுறுப்பாகவும் துருதுருன்னு பணியாற்றக்கூடியவர், சிரிச்ச முகத்தோடு சீரிய புனைகளை ஆற்றக்கூடியவர். அதேபோல்தான் மாநகர செயலாளர் கார்த்திகேயன் இல்லாம இங்க மட்டுமில்லை எங்கேயும் நம்ம மாநாடு நடத்த முடியாது. அந்த அளவுக்கு அவரது ஒளிபெருக்கி தான் கழகத்தின் குரல் கம்பீரமாக கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கிறது. வேலூர் இன்றைக்கு இரட்டையர்களாக இருந்து இருவண்ணக்கூடிய கட்டி காத்து வரக்கூடிய நந்தகுமார் கார்த்திகேயன் ஆகிய இருவருக்கும் உங்கள் அனைவரின் சார்பில் கழக தலைமையின் அந்த பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய காரணத்தால் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்.